மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள். சினிமாவில் பெண்களுக்கு மதிப்பில்லை என்கிறார் நடிகை தமன்னா. நடிகை தமன்னாவிற்கு தமிழில் பட வாய்ப்பு இல்லாவிட்டாலும் தெலுங்கு, ஹிந்தி என பிற மொழி படங்களில் அவர் நடித்து வருகிறார். இந்நிலையில் ஒரு பேட்டியில் அவர் கூறுகையில், சினிமாவில் பெண்களுக்கு மதிப்பே இல்லை, பெண்கள் பேச்சை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார்கள், கதாநாயகர்களுக்கு வழங்கும் சம்பளத்தில் பாதி கூட கதாநாயகிகளுக்கு தருவதில்லை, போஸ்டர்களில் கதாநாயகர்கள் வருவதே பெரிய விஷயம், ப்ரமோஷன்களுக்கு ஹீரோ வரவில்லை என்றால் அதை ஒரு மாதிரியாகவும், ஹீரோயின்கள் வரவில்லை என்றால் அதை ஒரு மாதிரியாகவும் விமர்சிப்பர். இந்த நிலை எல்லாம் எப்போது மாறும் என தெரியவில்லை என தனது ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். சமந்தாவை பார்த்தா என்ன செய்வீங்க? கடந்த சில வாரங்களாக நாக சைத்தன்யா சமந்தா அளித்து வரும் நேர்காணல்களில் தங்களின் பிரிவை பற்றி பேசி வருகின்றனர். அந்த வகையில் காஃபி வித் கரண் 7 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமந்தா நாக சைத்தன்யாவுடன் பிரிந்த பிறகு ஒரே அறையில் தன்னை வைத்திருந்தால் கூர்மையான பொருட்களை மறைத்து வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். அவர் மீது தனக்கு கடினமான உணர்வுகள் இருப்பதாகவும் சமந்தா தெரிவித்திருந்தார். இதேவேளை சமந்தாவை இப்போது நீங்கள் சந்தித்தால் என்ன செய்வீர்கள் என நாக சைத்தன்யாவிடம் கேட்டபோது, நான் ஹாய் சொல்லி அவரை கட்டிப்பிடிப்பேன் என கூறினார். 2017 நடைபெற்ற பிரம்மாண்டமான திருமணத்திற்கு பிறகு நாக சைத்தன்யா தனது திருமண தேதியை மோர்ஸ் குறியீட்டில் பச்சை குத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடல் உறுப்புகளை தானம் செய்த நடிகை மீனா. நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் கடந்த June 27 அன்று மரணமடைந்தார். பல மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். கணவரது இறப்பால் பல நாட்கள் துக்கத்தில் இருந்த மீனா தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வர தொடங்கியிருக்கிறார். நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து பேசி வருகிறார். இந்நிலையில் அனைத்துலக உடல் உறுப்பு தான தினத்தையொட்டி மீனா தனது உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, என் கணவர் வித்யாசாகருக்கு உறுப்புகளை தானம் செய்ய யாராவது முன்வந்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும், அப்படி நடந்திருந்தால் என் வாழ்க்கையே மாறியிருக்கும், ஒருவர் உறுப்பு தானம் செய்வது மூலம் 8 பேருக்கு மறுவாழ்வு கிடைக்கிறது, இதன் முக்கியத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டேன், அந்த வகையில் எனது உடல் உறுப்புகளை நான் தானம் செய்து இருக்கிறேன் என அவர் கூறினார். அரை நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்ட பிக்பாஸ் நடிகை. கடந்த மாதத்தில் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் தனது நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார். அதையடுத்து தமிழ் நடிகர் விஷ்ணு விஷாலும் தன்னுடைய அரை நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்டார். அவர்களுக்கு எதிர்ப்பு மற்றும் ஆதரவு குரல்கள் ஒலித்தன. இந்நிலையில் மலையாள பிக்பாஸ் நடிகையான ஜானகி சுதீர் தன்னுடைய அரை நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் நடித்து ஓடிடியில் வெளியான ஹோலி ஊண்டு என்ற மலையாள படத்தில் ஒரு லெஸ்பியன் கன்னியாஸ்திரி வேடத்தில் இவர் நடித்துள்ளார். இந்த படத்திற்கு தற்போது எதிர்ப்பு குரல் ஒலித்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த பரபரப்புக்கு நடுவே மேலாடை எதுவுமின்றி நகைகளை தனது மேலாடையாக அணிந்தபடி அரை நிர்வாண ஃபோட்டோஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் ஜானகி. ஏற்கனவே லெஸ்பியம் படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் உடனடியாக இப்படி அரை நிர்வாண புகைப்படங்களை அவர் வெளியிட்டிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.